பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் முதற்கனின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிமிடம் உங்களுடன் உரையாற்ற வாய்ப்பளித்த எனது அருமையப்பன் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கும் கோரக்க சித்தருக்கும் பிச்சை சித்தருக்கும் ராஜயோகம் அகத்தியர் சித்தர்பேடம் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பதிவில் வறுமை கொடியது கொடியது மிக பெரிய கொடுமை எதுன்னு கேட்டீங்க அப்புடின்னா அது வறுமை என்ன செய்தாலும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியவில்லை ஒரே பிரச்சனை எந்த பக்கத்து போனாலும் மேடேற முடியலை கண்ணீர் வீட்டில் ஒரே அழுகுறல் அதை பண்ணாலும் பிரச்சனை இதை பண்ணாலும் பிரச்சனை எங்கே உள்ளே நுழைஞ்சாலுமே பிரச்சனை வறுமை வறுமை ஒரே வறுமை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய சூழல் இதை மாற்றக்கூடிய சக்தி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் சுவாமிஜி சித்தர்கள் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய சூட்சமம் ஒன்று இருக்குது அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய வறுமையாக இருந்தாலும் சரி அந்த வறுமையை வளமாக்கக்கூடிய என்ன வளம் செல்வ வளமாக்கக்கூடிய எளிமையான பரிகாரம் நீங்களே செஞ்சுக்கலாம் அத்தி மரம் தெரியுமா அத்தி மரம் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த அத்தி மரத்தினுடைய வேர் வியாழக்கிழமை கரெக்டாக தெரிஞ்சுக்கங்க வளர்பறை அந்த வளர்பறைகளை மட்டும்தான் செய்யணும் வளர்பறை வியாழக்கிழமை அத்தி மரத்தினுடைய வேரை எடுத்து கொண்டு வந்து ஒரு ஃபுல்லாக மஞ்சள் தடவி நல்லா கழுவிட்டு மஞ்சள் தடவிட்டு பூஜை ரூமில் வச்சிடணும் வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கர ஓரை வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை அந்த நேரம் எப்பொழுது வருதோ அப்போ வெள்ளி தாயத்தில் அந்த அத்திமர வேரை வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே போட்டு நல்ல க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த தாயத்தை பூஜை அறையில் வைத்து சாம்பிராணி தூபமிட்டு மனமுருக வேண்டி வறுமை என்ற கொடிய நோய் இந்த நிமிடத்திலிருந்து என்னை விட்டு வெளியே போகணும் இனி என் வாழ்க்கை வளமாக வேண்டும் அப்படின்னு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தூபமெல்லாம் காட்டினதுக்கப்புறம் அதே சுக்கர உரையில் உங்கள் கழுத்தில் தாயத்தாக போட்டுக்கலாம் அந்த தாயத்து உங்கள் கழுத்தில் அந்த நெஞ்சில் அந்த அத்திமரம் படும் பொழுது அந்த வேறு தாயத்தோடு படும்போது வெள்ளி சுக்கரன் அத்திமரம் பணத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம் நீங்கள் கூட பாருங்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்திரெண்டு வருஷத்துக்கு மு ஒரு துறையோ நாற்பத்தெட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை முறையோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அத்திமரத்தினால் செய்யப்பட்ட வரதராஜ பெருமாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அத்தி வரதரதை வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் ஒருந்து காட்சி கொடுப்பார் அதுபோல் அந்த அத்தி மரம் வேர் வந்து உங்களுக்கு முழுமையாக எல்லா பலனையும் கொடுக்கும் சில பேர் அத்திமரத்துடைய வேர் எப்படி எடுக்கிறது என்னென்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் அந்த நர்சரியில் போனீங்கன்னா அத்தி செடியே வச்சுருப்பாங்க பெருசாக அந்த செடியிலிருந்து கூட நீங்கள் வேர் எடுக்கலாம் எடுத்து ஞாயிற்றுக்கிழமை அந்த வேரை எடுத்து வியாழக்கிழமை பூஜை ரூமில் நான் சொன்ன மாதிரி வச்சுட்டு வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் நீங்கள் பண்ணும் பொழுது இந்த தாயத்து பரிகாரம் பண்ணி உங்கள் கழுத்தில் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய வறுமையாக இருந்தாலும் மூன்று மாதத்தில் மாறிவிடும் தொண்ணூறு நாள் கணக்கு டோட்டலாக அப்படியே மாறிவிடும் வெளியிலலாம் போய் எந்த வேலையும் செய்ய தேவையே கிடையாது அந்த பூஜை பண்ணுறேன் இந்த பூஜை பண்ணுறேன் அது செய்கிறேன் இது பண்ணுறேன் அதெல்லாம் தேவையே கிடையாது இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் டோட்டலாக உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும் இது சித்தர்கள் சொன்ன சூட்சமம் மீண்டும் ஒரு நல்லது ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது ஆன்மீக சித்தர் தவத்திர ராஜயோக சுவாமிகள் நன்றி வணக்கம்